சிதம்பரத்தில் நடந்த காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சியில் மாநில தலைவர் அழகிரி பங்கேற்றார். இந்திய சீன எல்லையில் நிலவும் பிரச்சனை குறித்து பிரதமர் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் தொடர்ந்து அந்த கேள்வியை கேட்கிறார்கள், எல்லையில் என்ன பிரச்சனை சொல்லுங்க. நாடாளுமன்றத்தில் நாட்டின் பிரச்சனையை விளக்கி சொல்ல வேண்டியது பிரதமருடைய கடமை அல்லவா? இராணுவ மந்திரியுடைய கடமை அல்லவா? நீங்கள் இந்தியாவினுடைய ஒரு அங்குல நிலத்தை கூட யாரும் கைப்பற்ற முடியாதுன்னு சொன்னால் பாராட்டுறோம், ஆனால் எல்லையில் என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் சொல்லணும்ல. உலக நாடுகளில் தொலைக்காட்சியில், உலக நாடுகளில் பத்திரிக்கைகளில், செய்திகளில் அங்கே சீனர்கள் ஆக்கிரமிப்பு செய்வதாக செய்தி வருகிறது. ஆனால் இந்திய ஊடகங்கள் வாய்மூடி இருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் அதை தெளிவுபடுத்தணும். நாடாளுமன்றம் என்பது நாட்டு நடப்புகளை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அதை தான் நாடாளுமன்றத்தில் சொல்லணும். கேட்டால் எங்களுக்கு தேசப்பற்று இல்லைங்கிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்கா தேசப்பற்றை பாரதிய ஜனதா சொல்லி தருகிறது? மூன்று தலைவர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். லட்சக்கணக்கான பேரை நாங்கள் சுதந்திர போராட்டத்தில் இழந்திருக்கிறோம். மகாத்மா காந்தி எதற்கு கொல்லப்பட்டார், இந்திரா காந்தி எதற்கு கொல்லப்பட்டார், ராஜீவ்காந்தி எதற்கு கொல்லப்பட்டார்? சொந்த பிரச்சனையா? நாட்டினுடைய ஒற்றுமைக்காக பாடுபட்டதற்காக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே மோடியினுடைய ஆட்சி முழுமையான தோல்வியை சந்தித்திருக்கிறது.